ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு பிளாக் கார்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க வரோம்னா, அப்கமிங் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். நிறைய அப்டேட்லாம் வந்திருக்கு, அது எல்லாத்தையும் பார்த்தாலும் வேறு லெவலில் இருக்க அப்டேட்லாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜெய் கேரக்டர் வேறு விட்டுட்டாங்க, பட் அதோட பவர்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த என்ன பண்ணுறது, இப்போ எஸ்எம்ஜி வித்து ஏஆர்எம் புல்லட்டுங்க மட்டும்தான், ஷார்ட் கன்னுக்கெலாம் கிடையாது. ஸோ MP40 யூஸ் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் இது ஏஆர்எம் எல்லாமே யூஸ் பண்ணி தான் ஆகணும் லாங் ரேஞ்சு. ஸோ MP40 யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல கேரக்டர் அது. அதான் நான் சொல்லுவேன், நீங்கள் ஒரு நாக்கு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் லோடிங் ஸ்பீடு, அதுக்கப்புறம் லோடிங் ஸ்பீடு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதுலேயே புல்லட் வந்து டக்குன்னு இதாகிடும், லோட் ஆகிடும். ஸோ அதனால் உங்கள்கிட்ட ஆமோ இல்லைனாலும் அந்த பிரச்சனை இருக்காது, நிறைய இது இருக்குது. ஸோ யார் யாருக்கெல்லாம் அந்த கேரக்டரு பிடிச்சிருக்கோ வாங்கி போட்டுருங்க. மேக்ஸிமம் இந்தியன் சர்வேக்கு ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க, ஒன்றும் ஃப்ரீயாக வரணும், இல்லை டாப் அப்பில் வரலாம், இல்லை ஏதாச்சும் க்ளைம் பண்ணி எடுக்கிற மாரி தான் கொடுப்பாங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் அப்படி தான் வரும் காய்ஸ். ஸோ யாரும் மிஸ் பண்ணியாங்க, நல்ல கேரக்டர் தான். எஸ்எம்ஜி யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓகே, ஷார்ட் கன் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் வாய்ப்பு இல்லைன்னு தான் சொல்லணும் அதை. அதனால் கொஞ்சம் பார்த்து என்னான்னு பார்த்துட்டு நீங்களே அடிச்சு நோத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் எக்கச்சக்கமான அப்டேட்லாம் வந்திருக்கு. ஃபிஸ்ட்டுக்கெலாம் புதுசாக பவர் வந்திருக்கு, அதெல்லாம் டாப் அப்பில் தான் வரும்னு நினைக்கிறேன். என்னடா இது ஃபிஸ்ட்டுக்கு புதுசாக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு என்னென்னு தெரியல, ஒன்று புதுசாக விட்ருக்கேன். சரி, நம்ம பிளேயிங்கை பார்த்தது போதும், வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெய் கேரக்டரை தான் பார்க்க போகிறோம். அது நான் முன்னாடியே போட வேண்டியது இந்த வீடியோவை, இன்றைக்கி போட முடியல, ஏன்னா நிறையா மேட்ச் இருந்ததுனால அங்கே பேயாச்சு. ஜெய் கேரக்டர் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஸ்டோர், இது சாரி கேரக்டர் லிஸ்ட்டில். அதில் பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, புல்லட்டு மாதிரி கொடுத்து நம்ம சொன்ன அந்த ட்ரெஸ் அப்படியே வந்துடுச்சு. முன்னாடி வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ட்ரெஸ் அப்படியே வந்துட்டு வேறு ஒன்றுமில்லை. இதில் என்ன பவர் பார்த்தீங்கன்னா, 24 செகண்டுக்குள்ளே டக்குன்னு ஃபாஸ்ட்டாகுமா, நீங்கள் அதுக்கு ஒரு பவர் ஃபுல்லாக 8க்கு கிளைம் பண்ணி லெவல் 8 ஆக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதை பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு, இதில் என்ன போட்டாங்கன்னா, 100 டைம் பூயா அடிச்சிங்கன்னா அந்த கர்ச்சிப்பு, ஃபஸ்ட்டு 10 பூயாவுக்கு 3 வவுச்சர் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் ஒரு தேங்காய் பேக்கு, அப்புறமா இது நம்ம இப்போ உள்ள கரண்ட்டில் உள்ள தான் இந்த ஈவெண்ட் ஒன்றும் கொஞ்சம் நாளில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. 100 பூயா அசால்ட்டு காய்ஸ், யாருன்னா 100 பூயா அப்புறம்லாம் பயப்படணும், அசால்ட்டாக போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் செல்ஃபி எடுக்கிறீங்க மட்டும், டீ குடிக்கிறீங்க மட்டும், அந்த டைனோ உங்களை பார்த்தாலே தெரியும், டைனோ ட்ரெஸ்ஸு தராங்க. அது இதுமாரி ஒரு லாயரில், புதுசாக ஒரு லாயரில் கொண்டு வந்துட்டு ஸ்பின் பண்ண வைக்க போகிறாங்க. அதில் இந்த டீ குடிக்கிற மட்டும் இல்லாதவங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைச்சாலும் கிடைக்கலாம், எல்லாமே நம்ம லக்கை பொறுத்து தான். ஓகே காய்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா, பிளாக் டிஷர்ட்டு, இது நிறையா சர்வைக்கெலாம் விட்டுட்டாங்க, நம்மளுக்கு தான் உள்ள இந்த பிளாக் டிஷர்ட்டு திரும்பி வரப்போகிறது. இந்த ஈவெண்ட்டும் வருகிறது, இந்த பிளாக் டிஷர்ட்டு இருக்கலாம். இதில் நீங்கள் உங்களுக்கு வந்து லக்கை பொறுத்தா இருக்குது, லக்கு நீங்கள் ஏற்றிக்கலாம், லக்கை பொறுத்து ஏற்ற அந்த ட்ரெஸ்ஸோட இது குறையும். இதை ஒரு மேக்ஸிமம் சொல்ல போனால் மிஷி ஷாப்பு மாதிரி தான். ஸோ இந்த மாதம் கன்ஃபார்மாக மிஷி ஷாப்பும் இருக்குது, அதை பற்றி ஒரு வீடியோ போட்டுடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபிஸ்ட்டுக்குன்னு புதுசாக ஒரு பவர் வந்திருக்கு காய்ஸ், வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம கன் லிஸ்ட்லேயே அந்த இடம் வந்துடுச்சு பார்த்தீங்களா. அந்த ஃபிஸ்ட்டு நீங்கள் எக்யூப் பண்ணிங்கன்னா கையில் ஒரு கலரில் இருக்கும், இது மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு டாப் அப் இல்லை வர மிஷி ஷாப்பில் எதுலையாச்சும் விடலாம், அதை ஒன்றும் வீடியோ கன்ஃபார்ம் ஆகலை. ஆனால் இது வரப்போது, ஃபிஸ்ட்டு வரப்போது அது கன்ஃபார்ம் ஆகிட்டு, அது எப்படி வரப்போகுது தான் கன்ஃபார்ம் இல்லை, அது வந்தோடனே கண்டிப்பாக வீடியோ போட்டுடலாம் காய்ஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா, செமையான இருக்குது வெறித்தனம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மணி அண்ட்ல வந்துட்டு ட்ரெய்லர் விட்ருக்கேன், ட்ரெய்லர் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. நாடா இது மூஞ்சி அப்படின்லாம் கேட்கக்கூடாது, வேறு லெவலில் மணி அண்ட் படம் வேறு லெவல் காய்ஸ். இந்த ஃப்ரீ ஃபயர் வந்ததுக்கப்புறம் தான் நிறைய போய் பார்த்தேன் படத்தை, ஃபஸ்ட்டு படி செகண்ட் படி தேர்ட் பார்ட்டு, மூணு பார்ட்டு மட்டும் வேறு லெவலில் இருக்குது, ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா, பேங்க்கில் உள்ள எல்லா ஆடியும் சூஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரெஸ்ஸை அப்படியே போட சொல்லுவாள், எல்லோரும் ஒரேமாரி ட்ரெஸ்ஸை போட சொல்லிட்டு இவன் மூஞ்சி கட்டிடுவாள். எதுக்கு ப்ரோ இந்த வீடியோ போட்டாருங்க கேட்டிங்கன்னா, இந்த ட்ரெஸ்ஸு வரப்போகுதுன்றதுக்காண்டி தான், வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் இதான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டே ப்ரோ, என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டே சொன்னது ஒரு ட்ரெஸ் இருக்குது, ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு அப்படியே வரல காய்ஸ், அதை அவனுக்கு மாடிஃபிகேஷன் பண்ணுறானோ, ஏன்னா அது வந்துட்டு இது மாதிரி இருக்குது அப்படின்றதுக்காண்டி. இதில் வரப்போகிற ரெண்டு ட்ரெஸ்ஸு பார்த்திங்கன்னா, இந்த ஃபீமேல் ட்ரெஸ் ஒன்று வரும், மேல் ஒன்று வரும், அதுக்கப்புறம் இன்னொரு மேலும் இன்னொரு ஃபீமேல் வருது, மொத்தம் 4 ட்ரெஸ்ஸு வருது, 2 மேலுக்கு 2 ஃபீமேலுக்கு. டிசைனிங் ஒரே மாடல் தான், பட் கொஞ்சம் தான் மாடலேஷன் மாறும். பார்த்திங்கன்னா தெரியும், இது ஒரு ட்ரெஸ்ஸு, உடம்பு ஓப்பன் ஆகிட்டு மூஞ்சி இதேமாரி இருக்கும், டேட்டோ போட்டிருக்கோம். அதேமாரியே ஃபீமேலுக்கும் இதேமாரி ஓப்பன் ஆகிட்டு டேட்டோ போட்டிருக்கோம். இதை அப்படிலாம் சொல்லக்கூடாது, ஓப்பன் ஆகிருக்கும்லாம் சொன்னால் இதுக்கெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது டேட்டோ போட்டுட்டு தான் வரும், பார்த்தீங்கனாலே தெரியும் வேறு லெவலில் இருக்கும். இந்த ஒருக்காங்க பார்த்துங்க, இதுதான் ஃபீமேலோட அக்காலாம் வேறு லெவலில் தான். இந்த ட்ரெஸ்ஸு மணின்ற படம் பார்த்து பார்க்காதவங்க பாருங்கள் காய்ஸ், என்னோடய சஜஷன் நான் சொல்லிட்டேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லா தான் இருக்குது. பேங்கை கொள்ளடிச்சு அவங்க செலவு பண்ணாமல் மக்களுக்கு கொடுக்கன்றது நல்லது தானே. ஆனால் படம் செமையாக இருந்துச்சு, என் ஃப்ரெண்டு சொன்னால் சரி சும்மா ஏற்றி பார்ப்போமே வெட்டியாக தானே இருக்கும் அப்படின்ட்டு பார்த்தேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு படம். அதை பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெஸ் ஒன்று வரும், இந்த ட்ரெஸ் தான் காய்ஸ் வரும். இது மேக்ஸிமம் வரத்துக்கு ஒன்றே மிஷி ஷாப் 10.0 வருகிறது இந்த மாதம் எண்டில்,
எண்டுனா எண்டில் கிடையாது, 25ஆம் தேதி வரும். ஏன்னா ஒரு வாரத்தின் மாதிரி விட்டால் தான் நம்ம எலைட் பாஸை க்ளைம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் விடுவானோ, எலைட் பாஸும் விட்டுருவானோ. ஸோ இந்த இமோட்டு அதுக்கப்புறம் காசு தூக்கி போடுற இமோட்டு, ரெண்டு இமோட்டுமே வருது, இந்த ரெண்டு இமோட்டில் என்ன இமோட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். காய் எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து என்று சொல்லுங்கள். ஒன்று பணத்தில் போகிறன்றது, ஒன்று வந்துட்டு அந்த இது. ஸோ இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்று ட்ரெஸ், இந்த ட்ரெஸ்ஸு இந்த மூஞ்சி தான் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றுமே இல்லை காய்ஸ். மூஞ்சி தூக்கி சைடில் வச்சுட்டாங்க, அதில் மூஞ்சி போட்டிருக்கோம், அது மிஷி ஷாப்பில் வரும். இது வந்து டைமண்ட் ராயில் காய்ஸ், இந்த ரெண்டு ட்ரெஸ்ஸு டைமண்ட் ராயில். ஃபஸ்ட்டு மேலே அடுத்து ஃபீமேல் ரெண்டுமே டைமண்ட் ராயில் வரும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் சேர்க்கலை தான் சொன்ன நாலு ட்ரெஸ்ஸு, அந்த ரெண்டு மேலு இந்த ரெண்டு ஃபீமேலுக்கு வரும், வேறு ஒன்றும் இல்லை. வேறு லெவலில் தான் இருக்குது காய்ஸ், உண்மையிலே சொல்லணும்னா ட்ரைலரும் நல்லா தான் இருக்குது. இவர் தான் தலைவர் தான், ரூட்டு போட்டு கொடுப்பார் கொள்ளடிக்கிறதுக்கு. இவர் கொள்ளடிக்க ரூட்டு போட்டு கொடுத்து நம்ம பிள்ளைங்களாம் போயிட்டு எல்லாத்தையும் பேங்க்கை போயிட்டு ராபெரி பண்ணிட்டு வந்துடுறாங்க, வந்துட்டு இவர்கிட்ட கொடுத்துறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, ட்ரைலர் செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. படமும் நல்லா தான் இருக்குது, குறை சொல்ல முடியாது. அதுக்கப்புறம் மூணு நம்மளுக்கு நம்மளுக்கு படம் அமைக்க கிடையாது, இந்த ட்ரெஸ் தான் நிற்கும், ட்ரெஸ் வைக்கிறது அவ்வளோதான், அதான் இது வீடியோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக ராயிலில் விடப்போகிறாங்க, இந்த ஆட்டோ ஸ்கின்னு, அதுக்கப்புறம் பேனு, அதுக்கப்புறம் அந்த காரு, அதுக்கப்புறம் அந்த உன்னொரு காரு தண்ணியில் போகும் அந்த காரு, அந்த எல்லா காருக்கும் காரு பைக்கு எல்லாத்தையும் ஒரு ஸ்கின் விட்றாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம். ஒரு ஸ்பின்னுக்கு வந்து 35 டைமண்ட் ஆகிறது, 10 ஸ்பின்னுக்கு இப்போ 10 ஸ்பின்னு ப்ளஸ் ஒரு ஸ்பின்னு 350 டைமண்ட், வேறு ஒன்றும் இல்லை. ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். இதான் உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு ஆட்டோ இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு லம்போகினி, அதுக்கப்புறம் ஜீப்பு மூணு இருக்குது, அதுக்கப்புறம் ப்ளூ கலர் பைக் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ரெண்டு பைக்கு, திருப்பியும் ஒரு ஆட்டோ இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு காரு, அதுக்கப்புறம் ஒரு பேனு, அதுக்கப்புறம் மூணு ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்காங்க காய்ஸ், ரெண்டு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் ஒரு தொப்பி, அப்புறமா பேனு, வாட்டர் மெலன் பேன் டாப்அப்பில் வந்தது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்றொன்று என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கிடைக்கலாம், அது கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், அதை கிடைக்கலாம். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி ஷீல்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது கிடைக்கும். அதை வச்சு கூட இதில் டேரெக்டாக நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு இதுக்கும். அதில் ஸ்பின் பண்ணுறது நிறையா டைமண்ட், என்ன அப்புறம் நான் அந்த அளவுக்குலாம் ஸ்பின் பண்ண மாட்டேன் போ அப்படின்றவங்களும் இருக்காங்க, சில பேர் பண்ணலாம். என்னோடய சஜஷன் என்னென்னா, யாராச்சும் ஒரே இதுக்காண்டி ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க டேரெக்டாக போய்ட்டு ஸ்டோர்லேயே வாங்கிடுங்க, ஏன்னா இது எல்லாமே ஸ்டோர்லேயே இருக்குது. பேன் இருக்காது, கார் ஸ்கின் சொன்னேன். ஸோ தேவையில்லாமல் ஒரு எப்படியும் மேக்ஸிமம் ஒரு 500 டைமண்டுக்கு முக்காசி பிடுங்குவானோ, அதுமாரி பார்த்து நீங்கள் ஆஃபர் வரமெல்லாம் பார்த்து 50% வரமெல்லாம் பார்த்து வாங்கிக்கிங்க. என்னோட சஜ்ஜேஷனை தான், இல்லை ப்ரோ எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை ட்ரை பண்ணுவோம் அப்படின்றவனோ ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட இது சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம் தான், ஏன்னா இது நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே காய்ஸ், அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆள் கொடுத்துருங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் காய்ஸ். மீண்டும் சப்போர்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், அப்படியே லைக்கும் போட்டுருங்க, நம்ம சேனலில் கொஞ்சம் பெருசாக கொண்டு போகலாம். பாய் பாய், தேங்க்யூ காய்ஸ், லவ் யூ. வேறு ஏதாச்சும் வீடியோ ஏதாச்சும் பற்றி அப்டேட் வேணும்னா கேளுங்க காய்ஸ், கண்டிப்பாக அதை பற்றி உங்களுக்கு வண்டி வீடியோ போட்டுறேன். நம்ம வீடியோ கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுட்ருக்கோம், அது கொஞ்சம் டைம் இல்லை எனக்கு, அதனால தான் பிரச்சனையாக இருக்குது, அதனால தான் கம்மியாக போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக போட்டுறேன், நீங்கள் என்ன வீடியோ வேணும் கேளுங்க, அதை பற்றி போட்டுடுறேன். ஓகே காய்ஸ், பாய் பாய்.